அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் திருமலை கேசவன், ஏஎல்பி அஸ்ட்ராலஜர். இந்த பூமியில் பிறக்கும் அனைவரும் அவரவர் செய்யும் பாக்கியங்கள் அவர்களுக்கு நன்மை கொடுக்கத்தான் செய்யும். அப்படி ஒரு விஷயத்தை நாம் இப்பொழுது பார்ப்போம். நான் ஒருவரை கண்காணித்துக் கொண்டிருந்தேன். அவர் எப்பொழுதும் நமது உறவினர், அவருடைய உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் என்றால் முன்னதாக போய் நிற்பார். உதவி, எந்த ஒரு சமாச்சாரம் என்றால் திருமணம், மற்ற விஷயங்கள், ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி மற்றும் துக்கமான நிகழ்ச்சி கூட முன்னதாக நிற்பார், உதவிகள் புரிவார். அது சம்பந்தமா தெரியாத விஷயம், இப்போ ஒருவருடைய வீட்டில் ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா அதுக்கு எனக்கு இதெல்லாம் தெரியுங்க, எனக்கு இதெல்லாம் தெரியாதுங்க, எனக்கு யாரும் வழிகாட்டலை அப்படிங்கிற வார்த்தையை சொல்லாம அந்த விஷயத்துக்கு அவர் முன்னதாக நிருந்து இன்னார கூப்பிடணும், இன்னாருக்கு செய்யணும், இதை பண்ணணும் அப்படின்னு. இது பழைய காலத்துல நிறைய நடைமுறையில இருந்தது. இன்னைக்கு காலதேச வர்த்தமானம் சொல்லக்கூடிய இந்த உலகத்துல காலமாற்றத்தால கல்யாணம்னா அந்த காலத்துல 1 மாசம் 15 நாள் 7 நாள் அப்படின்னு சுருங்கிக்கிட்டே வந்து இன்னைக்கு 1 நாள் கல்யாணமா நிக்குது. 15 நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல கூட சொந்த பந்தம்லாம், மாமா, மச்சா, சித்தப்பா, அத்தை, தாத்தா, பெரியம்மா, பெரியப்பா அப்படிங்கிற ஒரு சொந்த பந்தங்கள்லாம் ஒன்னா வந்து திருமணத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்து கொடுத்தார்கள். சமையல் கூட அவங்களே தான் பண்ணுவாங்க. நீ பருப்பு போடு, நான் உப்பு போடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நடந்தது. இன்னைய காலகட்டம் அப்படி இல்லை. அனைத்தும் கேட்டரிங் முறையில் நமக்கு என்ன, வந்தவங்களை வாங்கன்னு கூப்பிட்டா போதும். ஏன்னா இன்னைக்கு காலம் அவ்வளவு வேகமா இருக்கு, துரித உணவு போல் துரிதமான உலகமா மாறிடுச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிங்கிறது ரொம்ப கம்மியா போயிடுச்சு. இந்த நாட்கள்லயும் ஒருவர் போய் ஒருவருக்கு உதவி செய்யறாருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பாக்கியம். அவர் செய்யற உதவி மூலமா அவருக்கு கிடைச்ச நன்மைகளை பத்தி தெரியும் போது நம்ம ரொம்ப ஆனந்தப்பட்டோம். என்னன்னாக்கா, நல்ல விஷயத்துக்கு உதவி பண்றது நிறைய பேர் வருவாங்க. ஆனா ஒரு வீட்டுல ஒரு நபர் தவறி போயிட்டா, இறந்து போயிட்டா, அவங்க வீட்டுல அந்த சமயத்துல உதவி பண்றதுக்கு இதெல்லாம் இப்படி நடத்தணும், இதெல்லாம் இப்படி பண்ணணும், இதுக்கு இப்படி தேவை அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் கம்மி. யாரோ ஏதோ பண்ணிட்டு போறாங்க, நமக்கு என்ன அப்படின்னு ஓரமா ஒதுங்கி இருந்து அந்த விஷயத்த அவங்க பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா இவர் எல்லா விஷயத்திலையும் முன்ன நின்று எல்லா உறவினருக்கும் அதை செய்ய செய்ய, அவர் ரொம்ப வாழ்க்கையில கஷ்ட சூழ்நிலை இருந்தாரு, ஜீவனமே கஷ்டமா இருந்ததுங்க. இன்னைக்கு அவர் ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா தன்னுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கு, அவருடைய குழந்தையுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கு. அதுதாங்க முக்கியம். அவருடைய குழந்தை வாழ்க்கை என்னன்னாக்கா, ஒரு காலேஜ் படிப்பு முடிச்சாங்க, இன்னைக்கு வேலைக்கு போயிட்டாங்க. நார்மலா முதல் வேலை எதுனாங்க பெரிய விஷயம், படிச்சா வேலை கிடைக்கதானே செய்யும். எத்தனை பேருக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும், அந்த அரசாங்க உத்தியோகன்றது மிக முக்கியமான ஒரு விஷயமா எல்லாரும் நினைக்கிறாங்க. அந்த வேலையும் அவருடைய பொண்ணு கிடைச்சது, அவர் செஞ்ச நன்மை மூலமா இதை கிடைச்சதா நான் பாக்குறேன். உதவி, பிறருக்கு நாம உதவி செய்ய செய்ய நம்மளுடைய வாழ்க்கை எந்த அளவு மாறுங்கிறத நம்ம கண்டிப்பா பார்க்கணும். அதுக்கு அவருடைய பிறப்பு, அந்த நேரங்கள், பிறப்பினுடைய லக்னம், அவருக்கு இன்னைய கால வளர்ச்சியால அவருடைய லக்னம் என்னன்றதை பார்க்கும் பொழுது, தனுசு லக்னம், 9ஆம் அதிபதி சூரியன், அப்பாவுடைய பாக்கியம், மகிழ்ச்சியா அதை ஏத்துக்கிட்டாங்க. இதுதான் வாழ்க்கை. நம்ம இந்த நவகிரகத்துல கிரகங்கள் எங்க இருக்குன்னே பார்க்கல, லக்னம் என்ன, இப்ப இருக்கிற லக்னம், குழந்தையுடைய லக்னம், அவங்களுடைய வேலை, இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது இவருக்கு வேலை கிடைக்கும், இந்த வேலைக்கு போவாங்க, இப்படி இருப்பாங்க அப்படிங்கிற உணர்வை நம்ம தெரியப்படுத்த முடியுது. அதுக்கு நாம பார்த்த விஷயம், அவங்க வாழ்க்கையில நடந்த அந்த சின்ன சின்ன நிகழ்வுகள், ரொம்ப சந்தோஷமா எல்லாருக்கும் போய் உதவி பண்றீங்க, இதனுடைய பலன் நீங்க இன்னைக்கு அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா மீண்டும் மீண்டும் அனைவருக்கும் உதவி செய்வதற்கு தயாராக உள்ளேன் என்று அவர் கூறினார். நாம் இந்த பூமியில பிறந்ததே ஒருவரை சார்ந்து ஒருவர் இருக்க வேண்டும், அப்படிதான் நம்ம பிறந்திருக்கோம். அதனால ஒரு அன்பு அப்படிங்கிற வட்டத்துக்குள்ள கடவுளை பார்க்கலாம். அன்பு மூலமாக கடவுள் நமக்கு அனுகிரகம் செய்ய காத்து கொண்டிருக்கிறார். இந்த ALP லக்னம் நமக்கு தெரிஞ்சதுன்னா
இந்த ஏஎல்பி லக்னம் என்னன்னு பார்த்தோம்னா, அது மூலமா நாம இன்னைக்கு பிரசன்ட் நடக்கிற பலன்கள் கூட தெரிஞ்சுக்கலாம். இந்த உலகத்தை ஆள்வது அன்பு, இந்த உலகத்தில் எல்லா உயிருக்கும் தேவை அன்பு, அன்புதான் வாழ்க்கை. பிறருக்கு உதவி பண்ண பண்ண அன்பின் மூலமாக நமதற்கு வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.